உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கோயிலிருந்து தமிழை வெளியேற்றினார்கள் ஆரியர்கள், கோயிலிலிருந்து தமிழரை வெளியேற்றினார்கள் திராவிடர்கள். கோயில் நிர்வாகம் தமிழை ஒதுக்கி வைத்து இனி குடமுழுக்கு நடத்தினால் கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். வாங்க மசூதிக்கு வாங்க, அங்கெல்லாம் வந்து நீங்க தமிழ்ல வந்து வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? அங்கெல்லாம் நீங்க தமிழை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? இங்க இருக்கின்ற முருகன், இங்க இருக்கின்ற குட்டவை, இங்க இருக்கின்ற மாரியாத்தா, இவங்க எல்லாம் தமிழர் மெய்யியலின் வடிவம். இதுல வந்து ஏன் சமஸ்கிருதத்துல நீங்க பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களோட வாதம். மரதக்குரிய திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையிலே பேசியிருக்காரு, வட இந்தியால இருந்து வா, நீ பிள்ளையார தூக்கிட்டு வா, நான் முருகனை தூக்கிட்டு வருவோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அது வந்து இப்ப நம்மள்ட்ட இருந்து ஒரு ஒரு சொத்து பறிக்கப்பட்டு முழுமையாக மாற்றப்பட்டுருச்சு. கோயில்கள்ல வந்து டார்கெட் பண்ணி கோயில்கள்ல இது போன்ற விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் வச்சு முயற்சி பண்றது அப்படிங்கிறது இந்து போலரைசேஷனுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்றீங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருபொழுதும் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேரறிவிப்பு செய்யும் பொழுது இந்து மதத்தை இல்லாத இந்து மதத்தை நம்புகிறவர்கள் ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறதில்லை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஒரு பிரிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் செந்தில்நாதன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்க. வீரத்தமிழர் முன்னணி சமீப காலங்கள்ல தஞ்சை குடமுழுக்கு விழாவாக இருக்கட்டும் போன்ற முக்கியமான தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிதீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. சமீபத்துல உயர் நீதிமன்றத்திலே வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க, ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குடமுழுக்க தமிழ்ல தாங்க பண்ணணும், நீங்க வந்து தமிழ் இடம்பெறல அப்படின்ற விஷயம் இன்னொரு வரவே கூடாது, மீண்டும் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கோவில் நிர்வாகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராத தொகை விதிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா பேசியிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? வீரத்தமிழர் முன்னணியோட நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கு இதில் என்ன சார், தெளிவா சொல்ல முடியுமா? இல்ல, அதுதான் இப்போ நம்ம முதலில் இந்த வழக்கானது ஆரம்பித்தது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கிருச்சு. இது பிப்ரவரி மாதம் 1 இருந்து 5ஆம் தேதி வரை தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்குக்காக இதை நாங்க தொடங்கினோம். தொடங்கும் பொழுது வீரத்தமிழர் முன்னணி தான் வழக்கு கொண்டே கொடுத்திருந்தது. வீரத்தமிழர் முன்னணி கொடுத்த வழக்கில் வந்து அரசு தரப்பிற்கும் அந்த அரண்மனை சமஸ்தானத்திற்கு உட்பட்ட அந்த தரப்பிற்கும் வந்து மனு கொடுத்திருந்தாங்க. என்ன இந்த மனுதாரர்களுடைய கோரிக்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு மனு கொடுத்து அவங்க எதிர் மனுவை தாக்க சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல சமஸ்தானத்தையும் நீங்க வந்து எதிர்தரப்பினரா வந்து சேருங்கன்னு சொல்லி மனுதாரருக்கும் அறிவுரை வழங்கியிருந்தாங்க. அதன்படி அடிப்படையில சேர்த்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில கடந்த 27ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2020 அந்த அன்னைக்கு வந்து ஒரு கடுமையான விவாதங்கள் இருந்தது. நம்மோடு இணைந்து கொண்டு மற்ற தமிழ் தேசிய பேரியக்கம், தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு, அது அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். ஏன்னா வழக்கு தொடுக்கும் பொழுது தனித்தனியா தொடுப்போம், ஆனா எல்லா வழக்குகளும் ஒரே சாரம்சம், அதை கோரும் பொழுது எல்லாம் ஒரே வழக்காக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்குல வந்து முக்கியமான வழக்கறிஞர் திரு சிகரம் செந்தில்நாதன் தான் வாதாடினாரு, கூடவே லஜபதி ராய் இருந்தாரு, அடுத்து ராஜு ரூபஸ் என்கின்ற ஒரு வழக்கறிஞர், அருணாச்சலம் வழக்கறிஞர், ஹென்றி டிப்பன் வழக்கறிஞர், அது மாதிரி நிறைய ஒரு வழக்கறிஞர் குழு வைத்து வாதாடினோம். நாங்கள் கேட்ட அந்த கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு வந்து அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அது போலதான் பிரகதீஸ்வரர் ஆலயத்துல நடந்தது. அதே போல இப்போ ஆநிலை அப்பர் என்று சொல்லக்கூடிய கரூர் சித்தர் சீவ சமாதி அடைந்த அந்த இடத்துல அந்த கோயிலுக்கான குடமுழுக்கு வரும் பொழுது நாங்கள் ஏற்கனவே கையாண்ட முறையின்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோரிக்கை மனு அனுப்பணும். கோரிக்கை மனுவுக்கு வந்து எந்தவித பதிலும் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வரல.
பிறகு திடீரென்று அந்த குடமுழுக்கு, நீங்க ஒரு கோயிலுக்கு குடமுழுக்குன்னா ஒரு 15 to 20 நாளுக்கு முன்னாடியே அந்த தேதியை அறிவிப்பாங்க. ஆனா இந்த கரூர் பிரகத பசுபதீஸ்வரர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா சரியா 6 நாள் இடைவெளியில அந்த குடமுழுக்கு தேதியானது அறிவிக்கப்பட்டது. அப்ப நாங்க என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பதில் வரும், அதன் பிறகு நீதிமன்றம் செல்லலாம் என்று தாமதித்து கொண்டே இருந்தோம். அப்புறம் உடனே வந்த உடனேயே கடந்த 1ஆம் தேதி December 1ஆம் தேதி வந்து இதை ஒரு வழக்காக பதிவு செய்தோம். வழக்காக பதிவு செய்த உடனேயே அங்க ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தையும் நாங்க நடத்தினோம். இந்த எங்களோட கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டத்திற்கு உடனேயே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு, அதாவது தடுப்பு காவலில் வைத்து மாலை விடுதலை செய்துட்டாங்க. அந்த இடைவெளியில் இந்த தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்புங்கிறது வந்து கடந்த காலங்களில் தமிழர் வரலாற்றில் எப்பயும் இல்லாத ஒரு தீர்ப்பு. ஏன்னா இந்த தமிழர் விளிமயங்களில் முதல்ல வந்து ஆரியர்கள் படையெடுத்தது வந்து நமது கோயில்ல தான். கோயிலிருந்து தமிழை வெளியேற்றினார்கள் ஆரியர்கள், கோயிலிருந்து தமிழரை வெளியேற்றினார்கள் திராவிடர்கள். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சமாளித்து இப்பொழுது கோயில் கருவறையிலும் கோயில் கலசத்திலும் நம்ம தமிழை அரங்கேற்றிருக்கோம். அதுலேயும் திரு கிருபாகரன் என்று மற்றும் புகழேந்திக்கு மிகப்பெரிய நன்றி கடன் இந்த தமிழ் உலகம் பட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கோயிலில் அந்த தமிழ் வழி குடமுழுக்கு நடக்குதா நடக்கலையான்னு ஒவ்வொரு கோயிலையும் நம்ம போய் பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் கோயில் நிர்வாகம் தமிழை ஒதுக்கி வைத்து இனி குடமுழுக்கு நடத்தினால் கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே தமிழர் மனசாட்சியின்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு. நீதிமன்றங்களில் இன்னும் நீதி மீதம் இருக்கின்றது. அந்த நீதியின் அடிப்படையில் ஒரு தொல்குடி சமூகம் அதன் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று நம்புவதற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தீர்ப்பா இதை நான் பார்க்கிறேன். இல்ல, இப்ப நீங்க வந்து நீதிமன்றத்துல நீதி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, முக்கியமா நீதியரசர்கள் கிருபாகரன் புகழேந்திக்கு வாழ்த்துகள் சொல்றீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதே நீதியரசர்கள் தான் சமஸ்கிருதத்துல குடமொழிக்கு விழா நடத்துறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்றாங்க. உங்களுடைய கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லி இருக்கிறாரு, தமிழ்ல தாங்க நடத்தணும், அதனால சமஸ்கிருதம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கடுமே அது இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கே முரண்பட்ட கருத்து இருக்கே. இல்ல இல்ல, நீதிபதிகள் வந்து ஒரு அரசு கட்டமைப்புக்குள்ள இயங்குகிறவங்க தான். அவங்க நீதி நிலைநாட்டினாலும் கூட அவர்களுக்கு என்று வரையறை ஒன்று இருக்கு. உடனேயே வந்து இப்பொழுதுதான் தமிழை கொண்டு செலுத்தி இருக்கோம் அந்த கருவறையில, கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதத்தை வெளியேற்றுவோம், அது ஒரு சிக்கல் இல்லையே. ஒன்னும் இல்ல, தமிழ் உள்ளவே முடிய போகவே முடியாத ஒரு கருவறைக்குள் தமிழர்களும் தமிழும் போயிருக்கு. நீங்க சைவ ஓதுவார்கள் என்று கருவறையிலும் கலசத்திலும் இருந்து ஓதுறாங்க. மெல்ல மெல்ல ஒரு இது ஒரு முதல் படி வரலாற்று மாற்றத்திற்கான இது ஒரு முதல் படி. அந்த முதல் படியையே சரியாக புரிந்து கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கிய கிருபாகரன் புகழேந்திக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மற்ற மொழிகள் பல்வேறு நம்பிக்கை உடையவர்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்க, சமஸ்கிருதத்தை நம்புகிறவங்க கோயிலுக்கு வருவாங்க, எல்லாமே கோயிலுக்கு வருவாங்க. அப்ப கோயில வந்து ஒரு பொதுமை தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பது நீதி அரசர்களுக்கு உள்ள அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நீதியா அவங்க பாக்குறாங்க. ஆனால் நீதிக்கு மாறாக கருவறையிலும் கலசத்திலும் தமிழ் இல்லாம இருக்குது என்கின்ற அநீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்க வந்து பாராட்டு. இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, செந்தில்நாதன் அவர்களுக்கே தெரியும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது தமிழ் தான் அதிக பேருக்கு தெரியும் அப்படின்னும் போது சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களும் வருவாங்க, அதனால அப்படி பண்ணாங்கன்றது எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாட்டு எத்தனை பேர் சமஸ்கிருதம் தெரியும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அது செந்தில்நாதனுடைய கருத்தா நான் சொல்லல, நீதிபதி கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அவர்கள் அது மாதிரி நினைத்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. தமிழே சிவமாக நின்றார் என்றதுதான் நம்மளுடைய வரலாறு. அப்படி இருக்கும்பொழுது சிவனுக்கு தமிழ் தெரியாது சமஸ்கிருதம் தெரியும் அப்படிங்கிறது என்னோட கூற்று கிடையாது. ஆனா நீதிபதிகளினுடைய மன ஓட்டத்தை நான் சொல்றேன். மீன் நீதிபதி வந்து இல்ல இல்ல, சமஸ்கிருதமே இனி கூடாது, சமஸ்கிருதத்திலே இருக்க கூடாது என்று கூட அவங்க தீர்ப்பை வழங்கியிருக்கலாம். வழங்கியிருந்தா அது இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாயிருக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட இல்லாத ஒரு தமிழாக இருந்தது. அந்த கருவறையின் படி வாயப்படியிலேயே நின்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு தமிழாக இருந்தது. கலச நீரில் வந்து கலசத்தின் உச்சியில் ஏறாத தமிழாக இருந்தது. அதை இன்று ஒரே தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகம் முழுமைக்கும் உள்ள கோயில்களில் நிலைநாட்டி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வீரத்தமிழர் முன்னணியின் பொறுப்பாளராகவும் மேலும் இந்த வழக்கை தொடுத்த மனுதாரர்கள் என்ற முறையிலும் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம். தமிழ் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமஸ்கிருதம் இருக்கட்டும்ங்கிறது எங்க நிலைப்பாடு இல்லை.
குறைந்தபட்சம் தமிழை கொண்டு முதலில் நிறுத்திவிட்டோம், பிறகு சமஸ்கிருதத்தை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்வோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இப்ப ரொம்ப குறிப்பா உங்களை போன்ற களப்பணியாளர்கள் ரொம்ப தீவிரமாக கோயில்களை டார்கெட் பண்ணி கோயில்கள்ல தமிழ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இந்து மத ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் அல்லது இந்து மதத்தினுடைய பிரசங்கம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை போன நபர்களை கார்னர் பண்ணி நீங்க கோயில்கள் அப்படி பேசுறீங்கல்ல, வாங்க தேவாலயத்துக்கு வாங்க, வாங்க மசூதிக்கு வாங்க, அங்கெல்லாம் வந்து நீங்க தமிழ்ல வந்து வழிபாடுகள் செய்யும் சொல்ல முடியுமா உங்களால? அங்கெல்லாம் நீங்க தமிழை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? எதற்காக கோயில்களை இந்துக்களையும் டார்கெட் பண்றது? இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை மாற்றி ஏன் நீங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இல்ல, அது வந்து வரலாறை தெரியாதவர்கள் அப்படி பாக்குறதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற இஸ்லாமிய மதமும் இங்க இருக்கின்ற கிறித்தவ மதமும் இந்த மண்ணில் உதித்த மதம் கிடையாது. எங்கிருந்தோ வந்த இந்த மதத்தை இந்த மண்ணில் வர்ணாசிரம அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட தமிழர்கள், பிரிக்கப்பட்ட தமிழர்கள், வர்ணாசிர பேதத்தில் ஒதுக்கப்பட்ட தமிழர்களை அணைத்து கொண்டது அந்த மதம். அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த மண்ணில் தோன்றிய மதங்கள் இஸ்லாமிய மதமோ அல்லது கிறித்தவ மதமோ இந்த மண்ணில் தோன்றவில்லை. இல்லாத மதம், இந்து மதம் என்கின்ற ஒரு சொல்லாடலே இந்த மண்ணுக்கு 18ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில்தான் வந்தது. அதனால இந்து மதம்ங்கிற ஒரு மதமே கிடையாது. ஆனால் அந்த இந்து மதம் என்கின்ற ஒரே போர்வையில் தமிழர் மெய்யியல் வடிவத்தை அனைத்தையும் கவலீகரம் செய்து கொண்ட இவர்கள், எனக்கே ஏன் எனக்கு உரிமைன்னா என் அப்பா வீட்டு சொத்துலதான் எனக்கு பங்கு கேட்க முடியும், ஏன் காலகாலமா இந்த மண்ணில் இருக்கிற மதம், இந்த மண்ணில் இருக்கிற ஆதிபாட்டனாகி இருக்கிற சிவன், முருகன், ஐந்தினை கடவுளர்களாக இருக்கின்ற இன்னும் பல்வேறு கடவுளர்கள் அனைத்தும் இந்த மண்ணின் கடவுளர்கள், அவங்களுக்கான பூஜையை, அவங்களுக்கான வழிபாடு முறையை நான் தமிழில் கோருவது எனது உரிமை. ஆனால் இந்த மண்ணில் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும், அது சரி தவறுங்கிறது வேற விவாதம், அதை பின்பற்றவர்களுடைய மனநிலைங்கிறது வேற விவாதம். ஆனால் அதில் உரிமை கோருகின்ற தேவை தமிழர்களுக்கு, தமிழர் மெய்யியலுக்கு கிடையாது. இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க வந்து நீங்க தப்பிப்பது போல தெரியுது. இப்போ அதை வழிபாடு செய்யறதும் தமிழர்கள் தானே, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கேயும் நீங்க தமிழுக்கான பிரதிநிதித்துவத்தை, தமிழுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், தானே? இல்ல, நீங்க ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில பேசுற தமிழை விட தேவாலயங்களில் பாதிரிமார்கள், பாதிரியார்கள் மிக அற்புதமா தமிழ்ல பேசி பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்துறாங்க. ஒரு காலத்துல ஸ்பானிஷ் மொழியில் மட்டுமே பிரார்த்தனை கூட்டம் நடத்தப்பட்டு இருந்தது. அதன் பிறகு இங்கு இருக்கின்ற பாதிரிமார்களுடைய கோரிக்கையை ஏற்று வேட்டிகன் சிட்டிலேயே அந்த மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இப்ப எந்த கோயில்லையும் உங்களுக்கு வந்து ஸ்பானிஷ் மொழியில வந்து பிரார்த்தனை நடக்கிறது இல்ல. அதே போல இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு முறையிலும் ஒரு குறிப்பிட்ட சடங்கை தவிர மத்த ஓதுகின்ற நிகழ்ச்சி எல்லாமே தமிழ்ல தான் நடக்குது. அங்க நம்ம போய் புதுசா தமிழ்ல பண்ண, இது ஏன் தமிழ்ல நடக்கல, சமஸ்கிருதத்துல நடக்குது, எனக்கு தமிழ்ல கொடுங்கன்னு சொல்லல. அங்கு ஏற்கனவே தமிழில் தான் அந்த பிரார்த்தனையும், அங்கு பாத்தியா ஓதுறது என்று சொல்லக்கூடிய ஓதும் நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. ஆனாலும் அதுல வந்து உரிமை கோருகின்ற, அதை வந்து தமிழ்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைங்கிறது நியாயமற்றது. ஏன் என்றால் வரலாற்றின் அடிப்படையிலும் சரி, வரலாற்று சமய மெய்யியலின் அடிப்படையிலும் சரி, இஸ்லாம் மதமும் கிறித்தவ மதமும் இந்த மண்ணில் வந்து குடியேறிய மதங்கள். இந்த மண்ணில் வந்து குடியேறிய மதங்களில் இங்கு இருக்கின்ற தமிழர்கள் தனக்கென்று ஒரு வழிபாட்டு முறைக்காக தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையில் அதுல சென்றாங்க. அது தமிழர்களுடைய மதம் கிடையாது. இதை இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், இங்கு இருக்கின்ற கிறித்தவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற சைவம், இங்க இருக்கின்ற முருகன், இங்க இருக்கின்ற குட்டவை, இங்க இருக்கின்ற மாரியாத்தா, இவங்க எல்லாம் தமிழர் மெய்யியலின் வடிவம். இதுல வந்து ஏன் சமஸ்கிருதத்துல நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வாதம். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க இப்ப நாங்க இந்துக்களே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற செந்தில்நாதன் சார் அப்படின்னா, அப்ப வாங்க தமிழர்கள் மதங்களே கிடையாதுங்க, கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாரும் தமிழர்களா வாங்க, மதத்தை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல இல்ல, மதத்தை விட்டு மதம்ங்கிறது வந்து எதை எந்த வடிவத்துல இருக்குன்னு தான். நாங்க இப்ப ஒரு பேரறிவிப்பு கொண்டு நகர்றோம், தமிழம் என்கின்ற ஒருங்கிணைந்த தமிழர் மெய்யியல் வடிவத்தை உருவாக்குவோம், அவரவர் தங்கள் தலங்களில் தாங்கள் கடைபிடிக்கின்ற
தனது சமய நம்பிக்கைகளோடு உங்கள் வழிபாட்டை நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இயக்குகின்ற ஒரு மதமாக தமிழம் என்ற மதத்தை நாம் பேரறிவிப்பு செய்வோம். தமிழம் என்ற ஒரு மதத்தின் பேரறிவிப்பே இந்த மண்ணில் இந்து மதம் என்கின்ற ஒரு மதத்தை அளிக்கும். நாம் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை என்கின்ற கூற்றை விதைக்கும் என்று நம்ம சொல்லிட்டு நகர்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரையும் இப்போ வீரத்தமிழர் முன்னணியில இருக்கின்ற ஏழு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், ரெண்டு பேர் கிறிஸ்தவ மாநில ஒருங்கிணைப்பாளர், ரெண்டு பேர் இஸ்லாமிய மாநில ஒருங்கிணைப்பாளர், அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. இது வந்து தமிழர் மெய்யியல் வடிவமாக போகின்றது. நாம் கிறிஸ்தவராக இருந்த பொழுதும் தனது பாட்டனுக்கு பாட்டன், நமது தமிழர் மெய்யியல் வடிவத்தை வணங்கிய முருகனை வணங்கிய பிள்ளைகள் என்ற புரிதல் அவர்களுக்கு இருக்குது. அதே போல இஸ்லாமிய சமூகத்திலிருந்து இங்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சகோதர சகோதரிகள் வந்து அந்த புரிதல் இருக்குது. தமிழர் மெய்யியல் வடிவத்திற்கான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அல்ல, அதன் அடிப்படையில வந்து இந்துக்கள் இல்லை, இந்து அதுதான் மகா பெரியவர் சொல்றது. நம்ம வந்து இந்துக்கள் என்று எல்லாத்தையும் ஒரே போர்வையில கட்டினாங்கோ இல்லையோ நம்ம பொழைச்சோம், இல்லாட்டினா இவர்கள் தனித்தனியாக ஒரு சமய மெய்யியல் வளர்ச்சியை கண்டிருந்தார்கள் என்றால் நாம் பிழைப்பதற்கு வழி இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதைதான் அதோட கண்டினியூவேஷனா தான் இதை நம்ம பாக்குறோம். உறுதியா அடுத்தடுத்த நிலைகள்ல தமிழர் மெய்யியல் வடிவத்திற்கு என்று ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் வீரத்தமிழர் முன்னணி செயல்படுகிறது. வீரத்தமிழர் முன்னணியோ நாம் தமிழர் கட்சியோ கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கடவுள்கள் யாரு அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க சூஸ் பண்றீங்களா? ஏன்னா இப்ப நீங்க முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லா கோயில்களையும் நீங்க போய் இதே தமிழ்ல குடமுழுக்குங்கிறத முன்னிறுத்துறீங்களா, இல்ல ஏதாவது சூஸ் பண்ணி தான் போறீங்களா? உங்களுடைய அடுத்த கட்ட கலப்பணிகள் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இல்ல, இங்க தமிழர் நிலத்துல இருக்கிற எல்லா கடவுளர்களும் தமிழர்கள் கடவுள் தான். நீங்க இப்போ இங்க இருக்கின்ற விநாயகர் விநாயகர் உட்பட விநாயகரை வந்து இவங்க இந்து மதத்துவ சக்திகள் வந்து அதன் பின்னாடி ஒரு பெரிய பொலிபுரையை வழங்கி இருக்கிறாங்க. ஆசிவகத்தில் வெள்ளை யானை வழிபாடு உண்டு, ஆசிவகத்தில் யானை வழிபாடு உண்டு, ஆசிவகத்தில் சித்தர்களின் சக்தியின் சொரூபமாக யானை முகத்தை வழங்கிய வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஐயா பேராசிரியர் திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையிலே பேசியிருக்காரு, வட இந்தியால இருந்து வா, நீ பிள்ளையார தூக்கிட்டு வா, நான் முருகனை தூக்கிட்டு வருவோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இல்ல, அதுதான் அது வந்து இப்ப நம்மள்கிட்ட இருந்து ஒரு ஒரு சொத்து பறிக்கப்பட்டு முழுமையாக மாற்றப்பட்டுருச்சு. இப்ப நம்மள்கிட்ட ஒரு சொத்து களவாடப்பட்டு முழுமையாக மாற்றப்பட்டு சித்தாந்த ரீதியால தத்துவ ரீதியாக முழுமையாக மாற்றப்பட்ட பிறகு அதை கைவிட்டு விட்டு இருக்கின்ற சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில தான் அண்ணன் அது மாதிரி பேசியிருக்காங்க. ஆனாலுமே அந்த விநாயகர் என்கின்ற வழிபாட்டின் மூலம் என்பது காணபத்தியாயம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களின் சக்தியின் சொரூபமாக பார்க்கப்பட்ட வழிபாடுதான். அதை வந்து ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசிவகமும் ஐயானார் வழிபாடும் என்கின்ற புத்தகத்துல மிக அருமையா விளக்கியிருப்பாங்க. அப்போ இங்க இருக்கிற எல்லா கடவுளர்களுமே தமிழர்களுடைய மெய்யியல் வடிவம், சக்தியின் வடிவம். இங்க இருக்கின்ற கடவுளர்களுக்கு பின்னாடி வழங்கப்படுற கதைகள் மட்டும்தான் ஆரிய பிராமணர்கள் இந்துத்துவ சக்திகள் கொண்டுட்டு வந்தது. அதைதான் நம்ம அந்த அந்த கதைகளிலிருந்து அந்த கடவுளர்களை பிரித்து தூய தமிழர் மெய்யியல் கடவுளர்களாக மாற்றுகின்ற வேலையை தான் வீரத்தமிழர் முன்னணி செய்கிறது. அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் நடைபெறுகிறது. இப்ப ரொம்ப முக்கியமா நீங்க வந்து தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும் அல்லது முருகர் கோயிலா இருக்கட்டும், இதை தாண்டி இருக்கக்கூடிய நீங்களே வந்து தத்துவார்த்த ரீதியாக மறுதளிக்கக்கூடிய கோயில்களும் இருக்கத்தான் செய்யுது. இல்ல, அது மாதிரி இப்ப இங்க இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தார்கள் வழிபடுகின்ற அவர்கள் வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவ சமூகத்தினர் வழிபடுகின்ற சமயத்தவர் வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு தலங்களை தவிர மீது எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கடவுளர்களை தான் நம்ம பாக்குறோம். இங்க இருக்கிற சாய்பாபாவை நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்கல, அதெல்லாம் இப்ப வந்தது சாய்பாபா கோயிலு. அதெல்லாம் மத்தபடி வேற எந்த கடவுளரை சொல்லுங்க, நாங்க எந்த கடவுளரையும் கோயில் கிருஷ்ணர் கோயிலு இல்ல, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் கோயில் என்பது எங்களை வந்து முல்லை நில கடவுளை தான் அவங்க மாயன் என்று நாங்க வணங்கிய கடவுளை அதன் பின்னாடி கிருஷ்ணன் என்று மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நாங்க எங்க வழிபாட்டின் அடிப்படையில் எங்க தத்துவத்தின் அடிப்படையில் தமிழர் மெய்யியல் ஐந்திணை கடவுளர்களில் இரண்டாவது கடவுளாக இருக்கின்ற முல்லை நிலத்தின் கடவுளாக இருக்கின்ற மாயோனை நாங்க வழிபட்டோம். மாயோன் பெருவிழா செஞ்சியில நடத்தணும், செஞ்சி கோட்டையின் பக்கத்தில் மாயோன் பெருவிழாவை நாங்க கொண்டாடணும். அதனால நாங்க எந்த கடவுளரையும் மீதமைக்கலையே. சோ நீங்க தமிழ்நாட்டுக்கு கூட எல்லா கோயில்களிலும் தமிழில் வழிபாடு நடத்தணும், அதுக்கான ஒரு பொருளாதார முன்னெடுப்புன்னு சொல்றீங்க. 2021 தேர்தல் நெருக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு.
இந்துத்துவம் அல்லது வந்து இந்து அப்படிங்கிற ஒரு அதிகமான விஷயங்களை பேசு பொருளா மாத்தணும் அப்படின்னு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ரஜினிகாந்த் போன்றவங்க துணை போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற இந்த நேரத்துல கோயில்கள்ல வந்து டார்கெட் பண்ணி கோயில்கள்ல இது போன்ற விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் வச்சு முயற்சி பண்றது அப்படிங்கிறது இந்து போலரைசேஷனுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்றீங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு போலரைசேஷனை வந்து எதிர்க்கணும்னா டிபோலரைஸ் பண்ணணும், அதை அதுதான் அது அறிவியலின் அடிப்படையில். இந்துக்களின் ஓட்டுக்காக தான் நீங்க பண்றீங்கன்னு கூட ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, இந்து மதமே நாங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு இருக்கின்ற வாக்கு வங்கி எங்களுக்கு விழுகாது. ஒருபொழுதும் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேரறிவிப்பு செய்யும் பொழுது இந்து மதத்தை இல்லாத இந்து மதத்தை நம்புகிறவர்கள் ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறதில்லை. ஆனால் இந்த மண்ணிற்கும் நான் வெறும் வாக்கு அரசியலை மட்டும்னா நாங்க இந்துக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க செயல்படுவோம். எங்க வாக்கு அரசியல் அதுவல்ல, எங்களுடைய அரசியல் அதை தாண்டி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு பன்னெடுங்காலமாக பண்பாட்டு தளத்தில் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை மீளெழுச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த இனத்திற்கென்று ஒரு பண்பாட்டு அடையாளத்தை உருவாக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு ஓட்டுக்காக ஒரு ரெண்டு சீட்டுக்காக பார்க்கின்ற பார்வை அல்ல எங்களுடைய செயல்பாடு. அனைத்துமே தமிழர் நூற்றாண்டு காலமாக இழந்து வந்ததை காப்பாற்றி எதிர்கால தலைமுறைக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்க தான் இந்துக்கள் இல்லை என்று பேரறிவிப்பு செய்யறோமே, அப்போ நாங்க செயல்படுகின்ற செயல்பாடு வந்து இந்துத்துவாவிற்கு எதிராக தான் இருக்குமோ ஒழிஞ்சி இந்துத்துவாவை ஆதரிப்பது போல அல்லது இந்துத்துவாவிற்கு ஒரு போலரைசேஷனை உருவாக்குவது போல இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர்களுடைய செயல்பாடு வேணா அப்படி இருக்கும், அதுதான் அந்த சக்தியை வந்து உருவாக்கும். நிச்சயமா சந்திரநாதன் சார், ரொம்ப விலாவரியாக உங்களுடைய கட்சி சார்ந்த நபர்கள் போட்ட ஒரு வழக்குல முக்கியமான தீர்ப்பு கிடைச்சிருக்குது, அதை பற்றிய விஷயங்களையும் உங்களுடைய அடுத்த கட்ட களப்பணிகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் ஷேர் பண்ணிருக்கிறீங்க எங்களோடு வந்து இணையத்தின் வாயிலாக. இக்கருத்தின் மீதான உங்களுடைய பார்வைகளை மிகவும் ஆழமாக பதிவு செய்தமைக்கு ஆதன் தமிழ் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், உங்கள் ஆதன் தமிழ்.